மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். வேலூர் மாவட்டம் எத்தாங்கல் கலர்பாளையம் பகுதியில் வேலாயுதம் என்பவரின் வீட்டின் அருகே நள்ளிரவில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. இந்நிலையில் நள்ளிரவில் வெளியே வந்த அவரது மனைவி பிரேமாவை அங்கே நின்றிருந்த சிறுத்தை திடீரென தாக்கியது. அவரது அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மகன் மனோகரன் மற்றும் மகள் மகாலட்சுமியையும் தாக்கிய சிறுத்தை வீட்டுக்குள் பாய்ந்தது. அதனைத் தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட அவர்கள் சிறுத்தையை வீட்டிற்குள் வைத்து பூட்டினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த மூவரையும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனையடுத்து பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் வனத்துறையினர் 50 மேற்பட்டோர் வீட்டிற்குள் இருந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க முயன்றனர். ஆனால் 10 மணி நேரமாக போராடியும் சிறுத்தை கூண்டுக்குள் சிக்காததால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்து ஓசூரிலிருந்து மருத்துவக் குழுவினர் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசியை செலுத்தி சிறுத்தையை பாதுகாப்பாக பிடித்தனர். சிகிச்சைக்கு பின்னர் சிறுத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அரசு குடியிருப்பை இன்னும் 2 மாதங்களுக்கு காலி செய்ய முடியாது என அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த சூரப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து அரசுக்கு சொந்தமான இல்லத்தில் தங்கியுள்ளார். அவர் ஓய்வு பெற்ற நிலையில் வீட்டை காலி செய்ய தமிழக அரசு 2 நாட்கள் கெடு விதித்திருந்தது. இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்னையில் தங்க வேண்டியிருப்பதால் தற்போதைய சூழலில் வீட்டை காலி செய்ய முடியாது என சூரப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓரிரு வாரங்கள் அரசு இல்லத்தில் தங்க சூரப்பா அவகாசம் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் சூழலில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். கொரோனா முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாள்தோறும் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 8000 நெருங்கியுள்ளது. இதையடுத்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடிகர் விவேக் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்ட விவேக் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலம் கொரோனாவிலிருந்து நமது உயிரை காத்துக் கொள்ள முடியும் என்றார். தடுப்பூசி தொடர்பான வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்ட அவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான அவசியத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்தேகத்தின் பேரில் கணவர் தம்மை அடித்து துன்புறுத்துவதாக சுந்தரா டிராவல்ஸ் படத்தின் நடிகை ராதா போலீசில் புகார் அளித்துள்ளார். கணவர் வசந்தராஜா காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருவதாகவும் தம்மிடம் தகராறு செய்வதுடன் அடித்து துன்புறுத்துவதாகவும் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் ராதா புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் நடிகை ராதாவும் அவரது கணவரும் நாளை வடபழனி காவல் உதவி ஆணையர் முன்னிலையில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர். கொரோனா தொற்றால் உயிரிழந்த மருத்துவரின் உடலை மறு அடக்கம் செய்ய அனுமதி வழங்கி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. நரம்பியல் மருத்துவரான சைமன் ஹெர்குலிஸ் கடந்த ஆண்டு கொரோனாவால் உயிரிழந்தார். அவருடைய உடலை கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்ய முயன்றபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வேலங்காடு மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே மருத்துவர் சைமனின் உடலை கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் மறு அடக்கம் செய்ய மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி அவரது மனைவி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மருத்துவரின் உடலை மறு அடக்கம் செய்ய அனுமதி வழங்கி மார்ச் 31 உத்தரவிட்டார். கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடலை மறு அடக்கம் செய்வது சாத்தியமில்லாதது என கூறி மாநகராட்சி ஆணையர் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. கோடை காலத்தில் தவிக்கும் கால்நடைகளுக்கு செங்கல்பட்டு அருகே மறைமலை நகரில் நாம் தமிழர் கட்சியினர் தண்ணீர் தொட்டிகளை அமைத்திருக்கிறார்கள். ஆடு, மாடு, நாய், கோழி உள்ளிட்டவற்றிற்காக 100 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் தண்ணீரை மட்டுமின்றி காய்கறி கழிவுகள், அரிசி கழுவும் நீர் உள்ளிட்டவற்றையும் கொட்டுகின்றனர். கடந்த 4 இந்த பணிகளை செய்து வருவதாக நாம் தமிழர் கட்சியினர் கூறுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் 14 சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 12 கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த முருகன் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். வட்டமலை குள்ளங்காடு அருகே 14 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியின் தாய் உட்பட 12 ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முருகன் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர்.
புதுச்சேரியில் கொரோனாவிற்கு தேவையான மருந்து சாதனங்கள் வாங்க செலவிட்ட தொகை குறித்த முழு விவரங்களை 20 நாட்களுக்குள் விண்ணப்பதாரருக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஆணையம் புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சமூக ஆர்வலர் சௌரவ் தாஸ் என்பவர் கடந்த 2020 ஜூன் மாதம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை கோரியிருந்தார். அதற்கு மனுதாரருக்கான பதில் சுகாதாரத்துறை இணையதளத்திலேயே உள்ளது என்று கூறி விவரங்களை தரவில்லை என்று கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து மத்திய தகவல் ஆணையத்தில் இருமுறை முறையிட்ட பின்னர் தற்போது விண்ணப்பதாரர் கேட்டுள்ள அனைத்து விவரங்களையும் 20 நாட்களுக்குள் தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முதலமைச்சர் அமரேந்தர் சிங் ரத்து செய்துள்ளார். நோய் தொற்று பரவல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மாநிலம் முழுவதும் ஏற்கனவே கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் 5, 8 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்வது தொடர்பாக அப்போதைய சூழலை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் கொரோனா தடுப்பு மருந்தான ஸ்புட்னிக் வி அடுத்த மாதம் மத்தியில் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கோவாக்சின் கோவிஷீல்டை தொடர்ந்து இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்கான அனுமதி ரஷ்யாவின் தடுப்பு மருந்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்புட்னிக் வி மருந்துகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக இந்தியாவின் அதன் உற்பத்திக்கான உரிமையை பெற்றுள்ள டாக்டர் ரெட்டி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து 3வது காலாண்டில் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கி 85 கோடி தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் கடந்த தசாப்தத்தின் சிறந்த வீரராக இந்திய கேப்டன் கோலியை தேர்வு செய்து கிரிக்கெட்டின் பைபிள் என கூறப்படும் விஸ்டன் புத்தகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ஒருநாள் போட்டிகளில் கோலி 42 சதங்களுடன் 11,000 ரன்களை கடந்துள்ளார். ICC கிரிக்கெட் தொடர்களிலும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இதை பாராட்டும் விதமாக இந்த பெரும் அங்கீகாரம் அவருக்கு கிடைத்துள்ளது. முன்னதாக நடப்பாண்டு தொடக்கத்தில் ICC அறிவித்த விருதுகளில் கடந்த தசாப்தத்தின் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சிறந்த வீரர் என்பன போன்ற விருதுகளையும் கோலி வென்றது குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் கால்பந்து மைதானத்திற்குள் பூனை ஒன்று புகுந்து அட்டகாசம் செய்த சுவாரஸ்ய நிகழ்வு அரங்கேறியுள்ளது. துருக்கியில் உள்ளூர் கால்பந்து கிளப் சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது சிறிது நேரம் சிற்றுண்டி இடைவெளி விடப்பட்டது. அந்த நேரத்தில் பூனை ஒன்று மைதானத்திற்குள் வந்து நின்று கொண்டு வெளியேற மறுத்து அடம் பிடித்தது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பூனையை மைதானத்தை விட்டு துரத்தினர். இதனால் சிறிது நேரம் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இந்தியன் 2 படத்தை முடித்துக் கொடுக்காமல் இயக்குநர் சங்கர் பிற படங்களை இயக்கக்கூடாது என தடை விதிக்க கோரி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய லைகா நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக இயக்குநர் சங்கருக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி PT ஆஷா சங்கரின் விளக்கத்தை கேட்காமல் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி மறுத்துவிட்டார். இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தனி நீதிபதி உத்தரவின் சான்றளிக்கப்பட்ட நகலை தாக்கல் செய்வதில் இருந்து விலக்களிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் மனு அளித்தது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் சான்றளிக்கப்பட்ட நகல் இல்லாமல் மேல்முறையீடு செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். கர்ணன் படத்தில் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் மூலம் தனி கவனம் பெற்றிருக்கிறார் நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நடராஜ். அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நீங்க எஸ்பியா நடிச்சிருந்தீங்க கண்ணபுரான்ற கதாபாத்திரத்துல, அந்த கதாபாத்திரத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு வந்து முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து மாரி செல்வராஜ் சார்ட்டோட படம் பண்ணுறேன், அந்த கர்ணன் ஒரு படம் பண்ண போகிறேன் தனுஷ் சாரோட, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது, கொஞ்சம் வந்து கதை கேட்டு போனட்டி அப்படின்னாரு. நான் போனேன். மாரி செல்வராஜ் சார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் அவங்க தான் என்ன மாரி செல்வராஜ் சார்ட்ட கூட்டு போனாங்க. ஃபுல் கதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அஸ் இன் என்னுடைய போர்ஷன், ஒரு பிரச்சனை வரும் சார், ஒரு ஊருக்கு போவீங்க, போலீஸ் ஆஃபீஸராக போவீங்க, அங்கே நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு சொன்னேன். அப்படி அந்த படத்தில் நான் கம்மிட்டேன். இப்போ அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பேசப்படுது, அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை குறித்து நீங்களே ட்வீட் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லு. அது வீரியத்தை குறித்து நான் ட்வீட் பண்ணல. நான் பண்ணியிருந்த ட்வீட் வந்து அந்த படத்தை வந்து வந்து பார்த்துட்டு நான் பண்ண ரோல் வந்து நல்லா இருக்குங்கிறது வந்து மக்களுக்கு பிடிச்சி அவங்க அந்த கேரக்டரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எங்கிட்டையும் வந்து சொன்னாங்க ஃபோன் பண்ணி, ஏ கண்ணபிரான் என்ன எங்கள் ஊர் ஆளுங்களெல்லாம் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன் இது சினிமாங்க நடிச்சதானே தவிர அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சில மெசேஜஸ்லாம் வந்தது ரிகார்டிங் தட் அந்த கேரக்டரை பற்றி, என்ன நட்டின்னு எங்கிட்ட பேசாமல் கண்ணபிரான்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி இல்லை, நான் வந்து நடிச்சு தான் இருக்கேன், ரசிகர்களுக்கு நன்றி, என்னோடய நடிப்பை பாராட்டுறதுக்கு ரொம்ப
ரொம்ப நன்றின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அதில் இருந்தே தவிர அதில் வீரியம் வீரம் அப்படிலாம் ஒன்றும் எதுவும் இல்லை. இல்லை, இந்த கதாபாத்திரம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்தீங்களா? அதாவது ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன், அவர் அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை என்ன நான் என்ன எப்படிலாம் நான் அதில் போ ட்ராவல் ஆகணுங்கிற விஷயத்தையும் எனக்கு வந்து கைட் பண்ணார். இது ஜெயிக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இவ்வளோ நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுக்குங்கிறது வந்து படமாக வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த படத்தில் வந்து நீங்கள் மொட்டை அடித்த மாதிரியும் வித்தியாசமான ஒரு மீசை வச்சு இருந்தது, அது கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டுச்சா இல்லை அந்த டைமில் நீங்கள் அப்படி இருந்தீங்க? நான் இப்படி தான் போனேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் தாடி மீசை வளர்த்துருங்க, நீங்கள் அப்படியே வாங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நாங்கள் போனோன்னா இப்படி ஒரு கெட்டப் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். நான் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணார், சார் இதை பண்ண இந்த இதுதான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன்னா அவர் தான் அந்த அவர் அந்த கெட்டப் அவர் தான் ரெடி பண்ணார், டேரக்டர் தான் ரெடி பண்ணார். அது என்னுடைய எனக்கு அந்த லுக்கே கிடையாது. என்றைக்காவது என்ன அந்த மாதிரி முறுக்கு மீஸோட பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் நடிக்கிற இந்த டியூரேஷனில் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆக கூட நான் அதை மெயின்டைன் பண்ணேன் அவ்வளோதானே தவிர, மற்றபடி இந்த பேண்டமிக் டைமில் கூட நான் முடி வச்சுட்டு தான் இருந்தேன். அந்த ஷூட்டிங் போகும்போது முடி வெட்டினாங்க, அதே மாதிரி செகண்ட் ஷெடியூல் அந்த பேண்டமிக்லாம் முடிஞ்ச ஷெடியூல் போகும்போது அந்த முடியை மொட்டை மாதிரி அடிச்சுட்டோம். அவ்வளோதான். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.